Nga, Mr. Kaliasan. Bro, வந்து மார்க்கெட் இப்ப நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் ப்ரோ. ஓகே. ஆ மார்க்கெட் வந்து ப்ரோ லோ ப்ரீவியஸ் லோ உடைச்சிட்டு டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு ப்ரோ. ஓகே. ஆ டவுன் ட்ரெண்டுக்கான ஹை வந்து பார்த்தா இப்ப இருக்கிறதே ஒரு ஹை தான் ப்ரோ. கொஞ்சம் மேல தள்ளி. இதுவே ஹை தான். தட்ஸ் குட். கொஞ்சம் மேல விக்குக்கு மேல. ஆ ஓகே ப்ரோ. ஓகே. இது வந்து ஹை லோ கீழ தான் ப்ரோ லோ. அந்த கிரீன் கண்ணு கீழ அப்படி அது கீழ. அப்ப இப்போ இங்க என்ன ஃபேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு? இந்த இடத்துல கன்சாலிடேட்டா இருக்கு ப்ரோ மார்க்கெட். கன்சாலிடேட்டா. ஹையா உடைச்சா எங்க போகும் மார்க்கெட்? ஹையா உடைச்சா மேல போகும் ப்ரோ. லோ உடைச்சா கீழ வந்துரும் ப்ரோ. சேம் ஆஃப் தி பாக்ஸா? ஆமா ப்ரோ. ஹையா உடைச்சா மேல போகும். இதோ இமோ 50% லெவல் வருதா இது? ஆமா ப்ரோ. 50% வேற இருக்கு. சோ அந்த இடத்துல ஹையா உடைச்சா கண்டிப்பா அது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. போகுது வாய்ப்புகள் இருக்கு. சோ இது கண்டிப்பா தெரியும். அது மாதிரி கீழ இருக்க லோ இருக்குல ப்ரோ லோ மார்க்கெட் கீழ தான் வரப்போது. லோ உடைச்சா வரும். கீ லெவல் எல்லாமே ஒரு இடத்துல ஆக்ட் ஆகும்போது மார்க்கெட் என்ன ஆகலாம் மேக்ஸிமம் அது வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. ஆனா அது கன்ஃபார்ம் பிரேக் பண்ணாத ஹையர் பிரேக் பண்ணாத நான் சொல்லுங்க ஹையர் பிரேக் பண்ண வரைக்கும் நான் என்ன பண்ண முடியாது இது வரைக்கும் டிராவல் அவுட் பண்ண முடியாது. ஆ ஹையர் பிரேக் பண்ணலினா போகாது ப்ரோ. ஆமா வீக்லிக்கு போலாமா? ஆ போலாம். வீக்லில மார்க்கெட் என்ன வர இருக்கு? கன்சாலிடேட் மார்க்கெட் டாப் லைன் டச் பண்ணும் ப்ரோ. ஆ டெய்லிக்கு போயிடலாம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க இந்த கேண்டலோட லோவை மார்க்கெட் என்ன பண்ணலை? பிரேக் பண்ணவே இல்லை இன்னும். ஸோ அப்போ இதை ஒரு லோவாக நம்ம பேஸ் பண்ணிக்கலாமா? ஆ ப்ரோ. அது பிரேக் பண்ணதான் லோ. அதை பிரேக் பண்ணாதான் கீழே விழுவோம். அதுவும் எதுக்காக கீழே விழும்? ரீடெஸ்ட்டுக்காக கீழே விழும். அதர்வைஸ் மார்க்கெட் எங்கே ரீச் ஆகலாம்? மேலே தான் போகும். மேலே தான் போகும். ஸோ இப்போ என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா? கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஜூம் பண்ணுங்க. நமக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைச்சிருக்கா? மேலே தான் போகணும். ஓகே ப்ரோ. ஒரு பை என்ட்ரி போடலாம் ப்ரோ. ஐ ஷூர். ஆ ஷூர் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம அந்த லோ கீழே வச்சிடலாம். லோக்கு கீழே வச்சிடலாம். ஓகே. ஒன்னிஸ்ட்டு டூ வரை கிடைக்குதுங்களா மேலே வரைக்கும்? ஒன்னிஸ்ட் டூ வச்சு தானே ஆகணும். ஆமாம் ப்ரோ. ஓகே ரன் பண்ணவா? ஆ ரன் பண்ணலாம் ப்ரோ. ஐ ஷூர். ஓகே ப்ரோ. லோ அடிச்சா கண்டிப்பாக ரீடெஸ்ட் கீழே வரும். அது வரைக்கும் மேலே தான் போவோம். ஆமா ப்ரோ டார்கெட் 1:2 பண்ணலாம் ப்ரோ. சூப்பர். வாவ். ஒன்ஸ் ஆ ஹிட் ப்ரோ. சூப்பர் ஆயிருக்கு. இப்போ பாக்ஸ் பிரேக் பண்ணிருக்கு. பாக்ஸ் பேக் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பா இதுக்கு போவோம். அந்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் வரைக்கும் போவோம் ப்ரோ. செகண்ட் அந்த பாக்ஸ் டார்கெட் 2 வரைக்கும் போவோம். போகும். அது டென்ட்ரி போடலாமா வேணாமா? சோ அது அது டெய்லியுமே ஒரு பாக்ஸ் தான். ஆ டெய்லியுமே பாக்ஸ் ஆக்ட் ஆகுதுல கரெக்ட்டா? சோ டெய்லி லோ பேக் பண்ண வைக்க மார்க்கெட் என்னடா அப்டம் பூம் அப்படிப்பா. சோ இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம எடுத்த प्रॉफिटல ஒரு 1% ரிஸ்க் எடுக்கிறது தப்பு கிடையாது. சேருக்க போறீங்க. இப்போ ஒரு என்ட்ரி ப்ரோ. டாப் லாஸ் ஹேமர் லோ வைக்கலாம். ஏன் அப்படினா அந்த இடம் ஒரு கீ லெவல் ஆக்ட் ஆகுது. ஓகே குட். 2-3 வீக்ஸ் வந்திருக்கா அந்த பக்கத்துல. 3 வீக்ஸ் டச் ஆயிருக்கு. சோ அந்த லோ அப்படியே கரெக்ட். அது லோ பிரேக் பண்ணுச்சுனா தான் ரீடெஸ்ட் கீழ வரும். அதர்வைஸ் மேல தான் போவாங்க. அதாவது எதுக்கு வரும்? இந்த லோ பிரேக் பண்ணா இதுக்கு வரும்ல. அதர்வைஸ் மார்க்கெட் எங்கடா? மேல தான் போயிடும்.
மேல 1:2 ஆமா ப்ரோ. ரன் பண்ணவா? ஆ பண்ணலாம் ப்ரோ. ஐ ஷூர் ஷூர் ப்ரோ. வாவ் 1:1 ஹிட்டா ஹிட் ப்ரோ. ஆ ப்ரோ ஸ்டாப். பிரீவியஸ் லோவா கிரியேட் ஆயிச்சா? இப்போ எண்ட்ரி ஹிட் ஆயிருச்சு. ஆக்சுவலி எண்ட்ரி ஹிட். ஆ ஹிட் ஆயிருச்சு ப்ரோ ஆல்மோஸ்ட். 1:1 ஹிட் ஆயிருச்சு, எண்ட்ரி ஹிட் ஆயிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? அடுத்த பை எண்ட்ரிக்கு நான் வெயிட் பண்ணுல. சோ எந்த ஒரு ரெட் கேண்டல் ஐயே என்ன பண்ணலாம் மார்க்கெட்? உடைக்கவே இல்ல. உடைக்கல. உடைச்சா நான் என்ன பண்ணலாம்? பை போலாம்ல. பை போலாம் ப்ரோ. அது வரைக்கும் நான் என்ன பண்ணுங்க? வெயிட் பண்ணு. இப்போ இப்போ லோல என்ன வந்துருக்கு? லோல ஆ ப்ரீவியஸ் லோல ஒரு ஹேமர் வந்துருக்கு ப்ரோ. ஓகே. அந்த ரெட் கேண்டலோட ஹை இது உடைச்சிருக்கா ப்ரோ ஹேமர்? இல்ல இல்ல. பட் இங்க பையஸ் என்ட்ரி ஆயிருக்காங்க. பையஸ் என்ட்ரி ஆயிருக்காங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஒரு பை என்ட்ரி போலாம். ஹேமரோட லோவர் லோவா வச்சிரலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் ஆ. ஹேமரோட லோவா வைக்கலாமா இல்ல ப்ரீவியஸ் லோவே லோவா வைக்கலாமா? ஏனா ப்ரீவியஸ் லோ வச்சிரலாம் ப்ரோ. பக்கத்துல பக்கத்துல. ஆமா ரெண்டு இருக்கு. அப்ப ஏன் அதுலமா அது பாக்ஸ் ஓ கீழ வர வர அங்க அந்த லோவே வச்சிரலாம் ப்ரோ. சோ தட்ஸ் இட். இந்த லோவே வச்சிரலாமா? அதாவது ஹேமர் லோ வச்சிருக்கீங்களா? இல்ல ஹேமர் கொஞ்சம் கீழ தள்ளி வச்சிருக்கேன். அந்த பாக்ஸ் இருக்குல. அதாவது இந்த ஹேமர் சொல்ற. சோ இதானே ப்ரீவியஸ் லோவா வரும். ஆமாம் ப்ரோ. சீதே வெச்சு. ஆ இப்போதைக்கு அத ப்ரீவியஸ் ப்ரோ. இல்ல அதுக்கு மேல வச்சிரலாமா? இந்த கீ லெவல் பாக்ஸோட கீ லெவலோட சேர்த்து வச்சுக்கலாம்ல. ஆ ஓகே. பாக்ஸ் வந்து கீ லெவல் வச்சுக்கலாம். ஓகே 1:2 ஆ. ஆமாம் ப்ரோ. இப்போ நமக்கு 3rd ட்ரேட் வந்து நமக்கு 1:1 ஹிட் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கீங்களா? சரி 0 ஹிட் ஆயிருக்கா? ஆமா. ஓகே ஓகே. 0 ல க்ளோஸ் வச்சிருக்கா கேண்டில்? கீ எதுக்கு? என்னது 0 ல க்ளோஸ் வச்சிருக்கா? கேண்டில் க்ளோஸ் வைக்கல. என்டி ல க்ளோஸ் வைக்கல. ட்ரையல் ஹிட் ஆச்சு. யா நீங்க க்ளோஸ் பண்ணியா இந்த ஆர்டரை? க்ளோஸ் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? 1:1 ஹிட் ஆயிடுச்சு. ஆனா நமக்கு 0 ல க்ளோஸ் வைக்கல இல்ல அதுக்காக கேட்டேன் நான். சரி ஓகே. அப்பனா நீங்க ஹோல்ட் பண்ண. அது உங்க விருப்பம் தானே. ஓகே ஓகே. 0 ல க்ளோஸ் வச்சிச்சனா க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு. ஓகே. ஐஷுவல் 1:1 என்ன இருக்கு? 1:1 ஹிட் ப்ரோ. இதுல 1:2 என்ன இருக்கு? அந்த 3rd ட்ரேடுக்கு 1:2 ஹிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ட்ரி ஏதாவது ட்ரை பண்றீங்களா? ஆ நெக்ஸ்ட் என்ட்ரி ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் வந்திருக்கு. ஒரு என்ட்ரி போலாம் ப்ரோ. பை ட்ரெண்ட் தானே நமக்கு. பை போறீங்களா? ஸ்டாப் லாஸ்? ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் ஓகே ப்ரோ. அந்த அது வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இல்ல கொஞ்சம் மேல மேல மார்க்கெட்ட பாருங்க என்னது. இட்ஸ் எ லோ ரைட். இந்த அந்த லோவோட கொஞ்சம் கீழ இறங்கி வச்சுக்கலாம். ஏன் இவ்வளவு எடுத்துக்கீங்க? இதுதானே லோ. இந்த லோ பிரேக் பண்ணா அது லோ. அதோட கொஞ்சம் கீழ இறங்கி வச்சுக்கலாம் அவ்வளவுதான். லோ பிரேக் பண்ணி என்ன க்ளோஸ் வச்சா என்ன ஆகும் மார்க்கெட்ல? டார்கெட் கண்டிப்பா இருக்கு. டார்கெட் வந்து 1:2. இது வரைக்கும் போவோம். அந்த லைன் வரைக்கும் போவோம். போவோம் தெரியும்ல. அப்ப என்ன பண்ண வரைக்கும் டிராவல் பண்ணுமா? அது 1:3 வந்தா வச்சுக்கலாம் அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் 1:1 ஹிட்டா. 1 ஹிட் ப்ரோ. அது மாதிரி 3rd 4th ட்ரேடும் ஹிட் ஆயிடுச்சு நினைக்கிறேன் ப்ரோ. ஆல்மோஸ்ட். ஆமா ஆல்மோஸ்ட் ஹிட். ஆல்மோஸ்ட் 1:2 ஹிட். ஹிட் ப்ரோ. 5th ட்ரேட் ரன்னிங்ல இருக்கு. 1:1 மட்டும் ஹிட் ஆயிருக்கு ப்ரோ. கரெக்ட்டா? யா 1:1 ஹிட் ஆயிருக்கு. என்ன பண்ணல? என்ட்ரி பிரேக் பண்ணி உங்களுக்கு க்ளோஸ் ஆகல. என்ட்ரி க்ளோஸ் ஆகல. நான் இப்போ எக்ஸிட் ஆயிலாம் ப்ரோ. அந்த என்ட்ரில இருந்து 1:1 பட் இன்னும் என்ன பண்ணல? லோ. லோ என்ன பண்ணல? பிரேக் பண்ணி இன்னும் க்ளோஸ் வைக்கல. க்ளோஸ் வைக்கல. வைக்கல. வச்சா என்ன ஆகும்? வச்சா கண்டிப்பா கீழ வரும். அதர்வைஸ் மேல போ. இன்னும் க்ளோஸ் வைக்கல. ஹேங்கிங் மேன் வந்திருக்கா? சோ மார்க்கெட் என்ன டிசைன் சொல்லு. பைக் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் ஹை கட் பண்ணனும். ஆ ஓகே ப்ரோ. இப்போ என்ன இருக்கு? ஒரு பைக் என்ட்ரி போலாமா ப்ரோ? உங்கவே பண்ணா பை என்ட்ரியா? ஸ்டாப் லாஸ் எங்க? சேம் இந்த லோவா? ஸ்டாப் லாஸ் ஹேங்கிங் மேன் லோ. லோவா? நான் லோ பிரேக் பண்ணா மார்க்கெட் என்ன ஆகும்? கீழ வரும். டார்கெட் 1:2 ஆ? 2 ப்ரோ. 2 கொஞ்சம் மேல போகுங்களா? போகலாம். போகாமலே இருக்கலாம்ல. சரி ஓகே. ஆ நமக்கு 1:1 கிட்ட ஆனா கூட நமக்கு சேஃப் தானே. 1 ஹிட் ப்ரோ. 1:1 ஹிட். ஆ 1 ஹிட் ஓகே. 1:1 ஹிட் ஆக நாம தெல்ல இல்லங்க. ஆ இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் இப்போ ஹிட். 1:1 இப்போ ஹிட் ஆயிடுச்சு. இட்ஸ் டிராவல் விட்டடா. ட்ரெண்ட். ட்ரெண்டா. 1:2 ஹிட் ப்ரோ. 2 ஹிட் ப்ரோ. ஓகே. அந்த லைன்ல நம்மளோட டார்கெட் ஆல்மோஸ்ட் என்ன ஆயிச்சு? டச் பண்ணிருச்சு. டச் பண்ணிச்சு. இப்போ இந்த இடத்துல லேர்ன் பண்ணிட்ட லெசன் என்ன? ட்ரெண்டை ஃபாலோ பண்ணா சூப்பரா இருக்கும். ட்ரெண்டை ஃபாலோ பண்ணா எத்தனை என்ட்ரி வர எடுக்கலாம் மட்டும். தட்ஸ் இட். இந்த இடத்துல வெறும் ட்ரெண்டை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுமா? இல்ல ப்ரோ, நம்ம ட்ரெண்ட் பிளஸ் பாக்ஸ் இருக்குல்ல, பாக்ஸ் பிரேக் அவுட் அதோட டெஸ்டினேஷன் நமக்கு தெரியும். சோ டெஸ்டினேஷன் எதுன்னு நமக்கு தெரியும். நல்லா சாலிடா போயிட்டு இருக்க முடிஞ்சு ப்ரோ. என்ன சாலிடா போயிட்டே இருக்க முடிஞ்சா? ஆமா. சோ இங்க ஒரே 1:10 ரிவார்டும் இருக்கலாம். இல்ல இந்த மாதிரி பித்து பித்தா என்ன பண்ணிக்கலாம்?
1 is to 2 ஆயிடும். பல ப்ராஃபிட் எல்லாம் ரிஸ்க் ஐ ட்ரேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டீங்க. ரெண்டுத்துக்குமே சான்சஸ் இருக்குல்ல? ஆமாம் ப்ரோ. சோ இதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ எத்தனை ட்ரேட் எடுத்தீங்க? 1 2 3 4 6 ட்ரேட். ஆறு 7 ட்ரேட். 7 ஆசு ப்ரோ. 7 ட்ரேட். 7 ட்ரேட் தான் ப்ராஃபிட் தானா? 7 into 2 அதாவது ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு அவசியம் இல்ல. கரெக்ட்டுங்களா? தட்ஸ் இட். சின்ன ஸ்டாப் லாஸ் லோ தெரியும். அந்த லோ பிரேக் ஆனானா மார்க்கெட் கீழ. அதர்வைஸ் மார்க்கெட் என்ன மேல? நம்ம 4 ட்ரேட், இப்போ 5வது ட்ரேட் லாஸ் ஆச்சு அவ்வளவு. நம்ம 4 ட்ரேட் ப்ராஃபிட்ல இருக்கும்ல? தட்ஸ் இட். அவ்வளவுதான். அந்த இடத்துக்கு நம்ம பக்குவ படுத்திக்கணும். ஓகேவா? சோ இந்த இடம் எப்படி சக்சஸ் பண்ண முடிஞ்சினா, டெஸ்டினேஷன் பார்ட்டுக்கு சக்சஸ் பண்ண முடிஞ்சி. இன்னும் என்னன்னா, ட்ரெல் லைன் போட மாத்திட்டாரு நம்ம தலைவர். ஆமா ப்ரோ. ட்ரெல் லைன் கனெக்ட் பண்ணாரு. ட்ரெல் லைன் சூப்பரா ஃபாலோ ஆயிருக்கு. ஆனா ட்ரெண்ட் லைன் வந்து இப்ப ஓகே ப்ரோ. நம்ம பாக்கும்போது ட்ரெண்ட் லைன் பெருசா கனெக்ட் பண்ணனும். கனெக்ட் பண்ணனும். சோ we want to be ஓகே. அத ஃபர்கெட் பண்ண கூடாது. அது இடையில நம்ம இடையில கனெக்ட் பண்ணிக்கணும் ப்ரோ. இடையில ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில கனெக்ட் பண்ணிக்கணும். ஆமா, அதுதான் பண்ணிக்கணும். அது வந்து சோ வெல் டன் கவி. வெல் டன். சூப்பர். थैंक यू. வாய்ப்பு இருக்குல்ல லோ பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்னடா? சில் பீ கோட் பை. ஓகே. ராஜன், எனக்கு ஒரே ஒரு டவுட். இப்ப ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுத்ததுல இருந்து 7th ட்ரேட் வரைக்கும் டியூரேஷன் எவ்வளவு? எவ்வளவு मंथ பீரியட்? ডেইলি கேண்டில்ஸ்ல. एक्चुअली இப்ப நம்ம பிராக்டீஸ் பண்றது ডেইলিல. ஆமா. அத ডেইলিல. ஃபர்ஸ்ட் ডেইলিல கேக்குறாரு. இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுத்ததுக்கு 7th ட்ரேடுக்கும் எவ்வளவு டியூரேஷன்? 4 மந்த். ஜனவரில இருந்து ஏப்ரல் கரெக்டா ப்ரோ? ஒரு 4 மந்த் ப்ரோ. 5 மந்த்ஸ் ஆ? 124 டேஸ். 3 மந்த்ஸ். 3 மந்த்ஸ் பீரியட். 4 மந்த்ஸ் பீரியட். சார், அதாவது அந்த வீக்லி சார்ட் ஒரு ஜூம் பண்ணி பார்க்க முடியுமா இப்போ? ஏன் பார்க்க முடியாது? பார்க்கலாம். 120 டேஸ் ஆ? அப்ப 120 கேண்டில் தான ப்ரோ நமக்கு கணக்கு? ஓகே ஓகே. இதே கான்செப்ட் இதே கான்செப்ட் நம்ம அங்கேயும் டிராவல் பண்ண போறோம் டிஃபரண்ட் எதுவுமே கிடையாது. அடுத்த ட்ரேட் கிடைக்கும் போது எனக்கு எடுக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா லாஸ் ஆனாலும் நமக்கு பெரிய ப்ராஃபிட்ல லாஸ் ஆகும். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு 2% ப்ராஃபிட் வந்தாலே போதும். போதும்னு நிறுத்திக்கணும். அதான் கரெக்ட். நேத்திக்கங்க. பட் எஸ்பிஎன்ஸ் ஆயிட்டீங்க. மார்க்கெட்ல நல்ல எஸ்பிஎன்ஸ் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா யூ கேன் கோ ஆன். ப்ரோ, மந்த்லி சார்ட்ல அந்த அப்பர் மேல உள்ள பாக்ஸ் தொட்டுச்சா? தொட்டாச்சா? ஆ
லோவா பிரேக் பண்ணினா இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்டா மாதிரி பாரு அவ்வளவு ரீடெஸ்ட் அதேதான் அதேதான் நான் நினைச்சேன் ப்ரோ லோ பிரேக் பண்ணி தேர்ட் ட்ரேட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டாப் லாஸ் வரைக்கும் வர மாதிரி வந்துட்டு திருப்பி மேல போயிட்டான் அதேதான் லோவா டச் பண்ணிட்டு மேல போயிட்டான் அதுதான் சி என்ன நடக்குது அப்படிங்கற இந்த இடத்துல யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் யூட்டிலைஸ் பண்ணினா ஈஸி தான் ஓகே சூப்பர் थैंक यू ப்ரோ थैंक यू எல்லா உங்களோட சூப்பர் 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 Thank you.